ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு அவுட்டிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து சுகர் கோட்டட் ஸ்ட்ராபெரிஸ் எப்படி செய்கிறதுங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சென்னையில் சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க, உங்கள் கிட்ஸோட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிர்லா பிளானட்டோரியம் போகலாம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கோட்டூர்புரம் ஏரியாவில் இருக்குது. அந்த காந்தி மண்டபம், சில்ட்ரன்ஸ் பார்க், அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த பிளானட்டோரியம் வரும். இதில் வந்து காலையில் 10:00 ஓப்பன் பண்ணால் ஈவினிங் 5:45 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது உள்ளே போனீங்கன்னா ஷோ டைமிங்ஸ்லாம் சொல்லுவாங்க. பிளானட்டோரியமில் நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு விஷுவலாக நம்ம பிளானட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது உள்ளார வந்து ஒரு சயின்ஸ் பிளே ஏரியா இருக்குது. அதுவுமே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வழக்கமாக பிளே ஏரியாவில் இல்லாத சில திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, எங்கள் அம்மா மாதிரி பெரியவங்களும் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்களுமே வந்து இங்கே நல்லா ஃபுல் டேவுமே நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சம்மரில் வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு ஃபுல் டே வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வரலாம். இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதோட கூட நிறைய விஷயங்கள் குழந்தைங்க கற்றுக்கவும் முடியும். இந்த பிளே ஏரியாக்குள்ளாரையே ஒரு இடம் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு நின்று பேசிட்டு இன்னொருத்தர் வந்து இன்னொரு எண்டில் போய் காதை வச்சு கேட்டோம்னா இவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத தூரமாக அங்கே வந்து ரீச் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த சம்மரில் இந்த பிளானட்டோரியமும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததான் நம்ம இந்த ஸ்ட்ராபெரி, சுகர் கோட்டட் ஸ்ட்ராபெரிஸை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ராபெரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் இந்த சுகர் வந்து நல்லா கோட் ஆகும் போது அந்த ஃப்ரூட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் ஸ்ட்ராபெரிஸை நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு கம்ப்ளீட்டாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கியூவரில் வந்து ஸ்ட்ராபெரிஸை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லா ஸ்ட்ராபெரியுமே வந்து நம்ம இந்த மாதிரி சென்டரில் குத்தி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி புக்கே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கொதிச்சு நம்ம வந்து தண்ணியில் வந்து சிரப்பை ஊற்றி ஒரு ஹார்ட் ராக் கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு இது பார்க்க தெரியலனா நீங்கள் ஒரு 150°C டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் நோட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டெம்பரேச்சர் வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கார்ன் சிரப் எதுவுமே போடலை. வழக்கமாக கார்ன் சிரப் போடுவாங்க, நான் அதுக்கு பதில் 2 சொட்டு லெமன் ஜூஸ் மட்டும் ஊற்றினேன் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நல்ல ஒரு ராக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ஸ்ட்ராபெரிஸை அப்படியே இந்த சுகருக்குள்ளார டிப் பண்ணணும். டிப் பண்ணி அந்த எக்ஸஸாக இருக்கிற சிரப் வந்து கீழே ட்ராப் ஆனோடனே எதுலையாவது வந்து இதை வந்து அப்படி அப்படியே சொருகி வச்சுடுங்க. அப்போ தான் வந்து அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு நல்ல ஒரு ஹார்ட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளோட சுகர் கோட்டட் ஸ்ட்ராபெரிஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கேக் மேலெலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். குட்டீஸுங்களுக்கும் வந்து சின்ன ஒரு பார்ட்டி ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சென்னையில் நல்ல ஒரு சம்மர் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னை மக்களுக்கு சம்மர் டைம் வந்துட்டாவே ஒரு ஃபேவரட் அவுட்டிங் ஸ்பாட்னா அது மெரினா பீச் தான். நாங்களுமே இப்போ வந்து அடிக்கடி மெரினா பீச் போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக லாக்டவுனில் குழந்தைங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் வீட்லேயே உள்ளேயே இருந்தோம். பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகி நிறையா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அடுத்து இந்த மாதிரி ஏதாவது லாக்டவுன் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஞ்சம் வெளியே அவுட்டிங்லாம் போயிட்டுருக்கோம். அதனால் என்னால் சரியாக வீடியோஸ் ரெசிபி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணவும் முடியல. கண்டிப்பாக வந்து அப்கமிங் டேஸில் ரெசிபி வீடியோஸ் வ்ளாக்ஸ் எல்லாமே கலந்து போடுறேன். வேறு என்ன மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள்
மெரினா பீச்சில் சுற்றி பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. அறிஞர் அண்ணா சமாதியில் ஆரம்பித்து அப்படியே லைனாக பார்த்துக்கிட்டே வரலாம். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லம் இருக்கும். அதுலேயுமே வந்து நமக்கு மார்னிங் டைமில் டைமிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லைட் ஹவுஸு அந்த மாதிரி நிறைய அந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை சிட்டியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பெரிய பெரிய மால் தான், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஃபீனிக்ஸ் மால், அப்புறம் ஸ்கைவாக் மால். அப்படி அந்த மால்லெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது என்னோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா அந்த கேண்டி ஹவுஸ் தான். அங்கே போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேண்டிஸ்லாம் வாங்குவாங்க. நீங்கள் புதுசாக இந்த கேண்டி ஹவுஸ்க்கு போனீங்கன்னா அங்கே என்ன மாதிரி டைப் ஆஃப் கேண்டிஸ் இருக்கும், அது எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த கேண்டிஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கேண்டி ஹவுஸில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ் பாக்ஸாக நிறைய விதமாக கேண்டிஸ் விற்பாங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜாஸ்தி வாங்காமல் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்குவோம். இது வந்து கோலா கேண்டி, இது வந்து ரொம்ப பிடிச்ச கேண்டி எங்கள் எல்லாருக்குமே. இது வந்து ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட இது வந்து வந்து நம்ம ஊர் பவுண்டரோட டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல்லி பீன்ஸ் குட்டி குட்டியாக வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெப்பர்மெண்ட் ஃப்ளேவர்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மால் போனீங்கன்னா இந்த கேண்டி ஹவுஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் நம்ம தமிழ்நாட்டு ரெசிபியிலேருந்து ஃபாரின் ரெசிபீஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ், அப்பப்போ கொஞ்சம் வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து போடுவேன். எல்லாத்துக்குமே வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருவேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.